வணக்கம் குழந்தைகளா, நான் உங்க பிரியாதித்தி வந்திருக்கேன். இன்னைக்கு நாம ஒரு தமிழ் பாடல் கத்துக்க போறோம். அந்த பாடல்ல உங்க எல்லாருக்கும் பிடிச்ச நிலாவை பற்றி பாட போறோம். நிலானா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அந்த நிலா என்ன பண்ணும்? வானத்துல அழகா மிதந்து மிதந்து போகும் இல்லையா? உலா போகிற மாதிரி மிதந்து மிதந்து போகும். அது மாதிரி நாமும் உலா போகலாம் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாங்க. அதனால இந்த பாடலுக்கு என்ன பெயர் தெரியுமா? உலா போகலாம். சரி, இப்போ பிரியா சித்தி இந்த பாட்டை பாட போறேன். எல்லாரும் கவனமா கேட்கணும். நிலா பாரு, நிலா பாரு, நிலவானிலே நாம் நடக்க, நாம் நடக்க கூட வந்திடுமே. நிலா பாரு, நிலா பாரு, நிலவானிலே நாம் நடக்க, நாம் நடக்க கூட வந்திடுமே. வளரும் தேயும், வளரும் தேயும் வருத்தமேதுமில்லை. வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை. வளரும் தேயும், வளரும் தேயும் வருத்தமேதுமில்லை. வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை. நிலா போல, நிலா போல உலா போகலாம். நீலவானில், நீலவானில் நீந்தி மகிழலாம். ஆஹ, நீலவானில், நீலவானில் நீந்தி மகிழலாம். என்ன குழந்தைகளா, பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? சரி, இப்போ இந்த பாட்டுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல என்ன சொல்றாங்க? நிலா பாரு, நிலா பாரு, நீலவானிலே. நிலா எங்க இருக்கும்? வானத்துல தானே இருக்கும். வானம் என்ன நிறம்? நீல நிறம், ப்ளூ கலர். அததான் சொல்றாங்க, நிலா பாரு, நிலா பாரு, நீலவானிலே. நீங்க நிலாவை பாப்பீங்க இல்லையா? அப்போ நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா நிலா அங்க போயிடுமா? போகாது, அது நம்ம கூடயே வரும். பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லைன்னா அடுத்த தடவை நீங்க மொட்டை மாடியில இல்ல வெளியில நிலாவை பார்க்கும்போது நடந்து பாருங்களேன், நிலாவும் நம்ம கூடவே நடந்து வர்ற மாதிரி இருக்கும். அதத்தான் ரெண்டாவது வரியில சொல்றாங்க, நாம் நடக்க, நாம் நடக்க கூட வந்திடுமே. அடுத்து என்ன சொல்றாங்க? வளரும் தேயும், வளரும் தேயும் வருத்தம் ஏதும் இல்லை. நிலாவை பார்த்திருக்கீங்களா? எப்பவுமே வட்ட வடிவத்துல இருக்குமா? இல்ல, பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் வட்ட வடிவத்துல இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு 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 அமாவாசைக்கு முழுசா காணாம போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து திரும்பவும் வட்ட வடிவத்துக்கு வரும் இல்லையா? இப்படி அது வளர்ந்து தேய்ந்து வளர்ந்து தேய்ந்து போனாலும் அது வருத்தப்படவே செய்யாதான், அது கவலைப்படவே செய்யாதான். அடுத்து, வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை. வானத்துல மேகம் சில நேரம் நிலாவை இப்படி மறைச்சுவிடும். அப்பவும் அந்த நிலா அச்சுச்சோ, இந்த மேகம் நம்மள மறைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வாடி போய் நிக்காதான். அது எப்பவுமே எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நாமும் அதே மாதிரி என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்கணுமா? அடுத்து பாருங்க, நிலா போல, நிலா போல உலா போகலாம். நிலா எப்படி வானத்துல உலா போகுது, அதே மாதிரி நாமும் வானத்துல உலா போகலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நீலவானில், நீலவானில் நீந்தி மகிழலாம். நம்ம நீலவானம், நீல நிற வானத்தை பார்த்தா கடல் மாதிரி இருக்கும்ல, அந்த வானத்துல அழகா நீந்தி மகிழலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் நிலா மாதிரி வானத்துல நீந்தணும் அப்படின்னு ஆசையா இருக்குதா? சரி, அப்போ வளர்ந்து விஞ்ஞானியாகி ராக்கெட்ல ஏறி வானத்தில் பறக்கலாம். சரி, இப்போ நீங்களும் என் கூட சேர்ந்து பாட போறீங்க, பாடலாமா? நிலா பாரு, நிலா பாரு, நிலவானிலே. நிலா பாரு, நிலா பாரு, நிலவானிலே நாம் நடக்க, நாம் நடக்க கூட வந்திடுமே. நாம் நடக்க, நாம் நடக்க கூட வந்திடுமே. வளரும் தேயும், வளரும் தேயும் வருத்தமேதுமில்லை.
அச்சமேதும் இல்லை. வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை. வான மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை. நிலா போல நிலா போல உலா போகலா. நிலா போல நிலா போல உலா போகலாம். நீல வானில் நீல வானில் நீந்தி மகிழலாம். நீல வானில் நீல வானில் நீந்தி மகிழலாம். ஆஹா நீல வானில் நீல வானில் நீந்தி மகிழலாம். ஆஹா நீல வானில் நீல வானில் நீந்தி மகிழலாம். எல்லா குழந்தைகளும் அழகா பாடுனீங்க. சரி பிரியா சித்தி, இன்னொரு நாள் இன்னொரு பாடலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ பிரியா சித்தி போயிட்டு வரேன், டாடா. நிலா பாரு நிலா பாரு நீல வானிலே, நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்திடுமே. வளரும் தேயும் வளரும் தேயும் வருத்தம் ஏதும் இல்லை. வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை. நிலா போல நிலா போல உலா போகலாம். நீல